அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறேன். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இவர் நம்மளுடைய நண்பன். இவர் இவர் மூலமாக தான் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாங்க. இவருடைய மச்சினை வந்து அனுப்புறதுக்காக தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாங்க. இப்போ அனுப்பி வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போதைக்கு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகிறோம். வெளியாகும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலி ஊடாக தருவதற்கு காத்திருக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட அனைவருக்கும் ஒரு பயனுள்ள காணொலியாக இது வந்து அமையும். இந்த வகையில் பார்த்த முடிஞ்சுன்னா இப்போதைக்கு நாங்கள் வந்து அவுட்டார என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம். வாங்க வெளியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத தொடர்ந்தும் பார்ப்போம். இதான் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டினுடைய வெளிப்பகுதி. இதிலிருந்து நாங்கள் வந்து இப்போ அங்கால பக்கம் நடந்து போகணும். அங்கால பக்கம் நடந்து கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு வெளியில் செல்கிறதுக்கான பஸ் போக்குவரத்துகள் அங்கால தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பகுதி. இது இதுதான் வந்து வெளிநாடுலேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரு உள்நுழைகின்ற ஆக்கனுடைய ஒரு பகுதி. இது உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியினால் தான் விமானத்திலிருந்து பயணிகள் வர ஒரு பகுதி. இது வாகனங்களில் வந்து வரக்கூடிய உறவுகள் இந்த இடத்துல சரித்திருந்து தான் பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விளங்கும் இது எந்தெந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருளியை தான் தள்ளி போகிறாங்க. விமான நிலையத்திலிருந்து வழியாக வந்திருப்பதில் நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் வெளி டெக்ஸில் பிடிச்சி செல்வதை விட உங்களுக்கு முன்னுக்கே வந்து பஸ் தரிப்பிடம் இருக்குது. அந்த பஸ்ஸின் ஊடாகவே நீங்கள் வந்து செல்லலாம். வாங்க அந்த பஸ்ஸி எந்த இடத்துல நிற்கின்றத பார்ப்போம். மத்திய அளவு நாடுகளிலிருந்து வரக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியாகும் போதே உங்களுக்குரிய பஸ் வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்முனை கட்டுநாயக்கா அப்படின்ற போட்டோ எடுத்து பாருங்க. நீங்கள் அவுட் ஆகின உடனே உங்களுக்கு இந்த பஸ் கிடைக்கும். இந்த பஸ் வந்து எந்தெந்த டைமுக்கு வெளிக்கிடும் கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டில் இருந்து அப்படின்றத நான் வந்து இங்கே இந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர்கிட்ட கேட்டு வணக்கம். கட்டுநாயக்கா ஏர்போர்ட்ல இருந்து கல்முனை போறீங்க, எத்தனை மணி வரைக்கும் டைம் இருக்கு பஸ் இங்க இருந்து கட்டுநாயக்கா வந்து போகலாம்? வணக்கம். சரியா 2:30 அடுத்து 4:50 கிடைப்போம். 4:50 கிடைச்சி அறுபத்தி ஸ்டாண்ட் ஏர்போர்ட் ஸ்டாண்டுக்கு போட்டு 5 மணிக்கு எடுப்போம். இதுக்கு பின்னால 6 மணிக்கு ஒரு பஸ் ஒன்று அடிச்சு 8 மணிக்கு எடுப்பாங்க. 8 மணிக்கு ப்ரோ ஓவர் பஸ் ஒன்று அடிச்சு 10:30 எடுப்பாங்க. 10:30 எடுக்கிற பஸ் அக்கறை பார்த்து 5 மணியும் 8 மணியும் கிளம்பும். ஓகே, அதுக்கு பிறகு 10:30 பிறகு பஸ் இல்லை அப்படின்னு 10:30 ப்ரோவு பின்னரும் 6 மணிக்கு ஒரு பஸ் ஒன்றைக்கு பின்னரும் 6 மணிக்கு வச்சுட்டு அந்த மத்திய கிழக்கு நாளிலேருந்து வந்தவங்க தான் பஸ் எதிர்பார்த்து கொண்டு வருவாங்க நிறைய பேர். அப்போ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தகவலாக இருக்கும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பயமும் இல்லை. நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகும் போது உங்களுக்கு முன்னுக்கே இந்த 3 டைமுக்கும் பஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்போ முன்னாடி ஒரு தருணம் கட் பண்ணியிருந்தவங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல பஸ் அங்கே பஸ் ஸ்டாண்டில் போட்டிருந்தாங்க. ரோட்டு வேலை நடந்ததால் போட்டிருந்தோம். அப்போ இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. பிரயாணிகள் எந்த அசௌகரியம் இல்லாம பிரயாணம் இலகுவாக செய்யறதுக்கு இப்போ அவளுக்கு உள்ளு கிடைக்கிறதால லேசி அடிக்கும். ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி உங்களோட தகவலுக்கு. நாங்கள் வந்து கேஜே வில்லேஜ் டிவிஷனல் கூட தான் உங்களை நாங்கள் போட்டி அண்ணாங்க. எங்களுடைய கேஜே வில்லேஜ் சேனல் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தகவலை மக்களுக்கு பரிமாறுறதுக்கு எங்கள் உங்களோட கேபி சேனலுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறோம். உங்களோட சேனல் இன்னும் இப்படியான தகவல்களை மக்களுக்கு எத்தி வைக்கிறதாக மக்கள் இன்னும் நிறைய
இது ஊடாக நிறைய அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து எல்லா மக்களுக்கும் புரிய ஒரு சேனல் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் பரிமாறப்படுறது இரவு வரைக்கும். நன்றி, வணக்கம். ஓகே அண்ணா, நன்றி. ஓகே, இதோட நாங்கள் வீடியோ நிறைய ஒரு விஷயம் நினைக்கிறோம். அந்த காரியம் எல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வந்தாலே ஏர்போர்ட் வந்து ஆளை அனுப்பி வச்சுட்டு நாங்கள் வந்து பண்ணோம். இன்னொரு வேலையை நோக்கி போகணும். இந்த கண்ணாடி நாங்கள் இதுதான் முடித்து கொள்கிறோம். இந்த கண்ணாடி பார்க்கணும் ஏர்போர்ட் கேட்டு வில்லேஜ் வில்லேஜை வந்து சப்ளை பண்ணிட்டு உங்களோட ஆதரவு வந்து உங்களை மாறு முறையில் தான் நடப்பட்டு கொடுத்து டிரைவர் வந்து நன்றி பாய்.